மூட்டு வலி, ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பொதுவாகவே இப்போ நம்ம சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து கீழ்வாதம், முழங்கால் மூட்டு வலி அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இப்போ சித்தா பேஸ் படி நம்ம வந்து இப்போ இந்த முழங்கால் மூட்டு வலி, கீழ்வாதம், கீழ்வாயு, இதை வந்து நம்ம எதை வச்சு வந்து இப்போ பொதுவாக எல்லாருக்குமே வரக்கூடியது, இப்போ பெண்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வரக்கூடியது அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சித்தா பேசிக்கில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நாடிகள் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நாடிகள் வச்சு தான் நம்ம வந்து டிசீஸே வந்து நம்ம வந்து சொல்கிறோம். வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று நாடிகளில் வந்து நமக்கு நார்மலாக மெயின்டைன் ஆகாமல் தன் அளவுலேருந்து அதிகமாச்சு அப்படின்னாலும், இல்லை அதில் வந்து நமக்கு குறைவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா தான் நமக்கு வந்து நோய் அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்கு வந்து ஏற்படுது. இப்போ முழங்கால் மூட்டு வலி, இந்த கீழ்வாதம் அப்படிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நேமே பார்த்தீங்க அப்படின்னா கீழ்வாதம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இப்போது நமக்கு வந்து பாடியில் வந்து வாதம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும்போது, நமக்கு அது கூட நமக்கு பித்தமும் வந்து தன் அளவிலிருந்து அதிகமாகும்பொழுது நமக்கு இந்த முழங்கால் மூட்டு வலி அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிக்குது. இப்போ மெயினாக வாதம் வந்து நம்ம உடம்புல வந்து எப்படி சேருது அப்படின்னு வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, எதனால் தன் அளவுலேருந்து அதிகமாகுது அப்படிங்கிறது வந்து, இப்போ நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளில் வந்து நம்ம வாத பொருள்கள் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்தோம், அது இப்போ கிழங்கு வகைகள் அந்த மாதிரி வந்து நம்ம அதிகமாக எடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து வாதம் சேர ஆரம்பிக்கும். அதே மாதிரி ப்ராப்பராக நமக்கு வந்து டைஜஷன் வந்து நமக்கு ஃப்ரீயாக இல்லை, நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து நமக்கு டைஜஷன் ஆகி நமக்கு வந்து மலம் வந்து டெய்லி நம்ம வந்து மோஷன் வந்து நம்ம ஃப்ரீயாக போகலை, நமக்கு மலச்சிக்கல் இருந்துச்சு அப்படின்னாலும், நமக்கு நாட்பட்ட அந்த மலச்சிக்கல் இருந்துகிட்டே இருக்கும்பொழுது நமக்கு அந்த நம்ம அந்த நாட்பட்ட மலத்துலேருந்து நமக்கு ஒரு கெட்ட வாயு வந்து எழும்பி நமக்கு வந்து அந்த வாதம் வந்து எங்கே போயிட்டு அக்குமுலேட் ஆகிறது அப்படிங்கிறதுனால, நம்மளுடைய உடம்புல வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் போயிட்டு அந்த வாதம் வந்து நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகும்போது நமக்கு இந்த முழங்கால் மூட்டு வலி அப்படிங்கிற தொந்தரவு வந்து அதிகமாகுது. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு சித்தாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நமக்கு அந்த வாதம் அப்படிங்கிறதே மந்தமல்லாது வாயு வராது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போது அந்த மந்தம் வந்து நமக்கு ஏற்படலை அப்படின்னா, நமக்கு அந்த வாதம் அப்படிங்கிற தொந்தரவு வந்து நமக்கு தன்னளவுலேருந்து அதிகமாகாது. இப்போ மந்தம் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து நம்ம மென்று உணவை வந்து நல்லா சவைச்சு நம்ம உண்ணாமல் இருக்கிறதுனால, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம விழுங்குறதுனாலையும் செரிமானம் வந்து நமக்கு கரெக்டாக இல்லை. அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து நமக்கு மந்தம் ஏற்படுறதுக்கு காரணமே நம்ம லேட் நைட்டாக ஸ்கிப் பண்ணி வந்து நம்ம சாப்பிட்றது, இல்லை ஒருவேளை வந்து உணவை விண்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு பசி எடுக்காமல் வந்து உணவு எடுத்துக்கிறது, அதே மாதிரி நமக்கு தேவைக்கேற்ப இப்போ சித்தா கான்செப்ட் படி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு அரை வயிறு வந்து நம்ம உணவு எடுத்துக்கணும், கால் வயிறு வந்து நீர் இருக்கணும், மீதி கால் வயிறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எம்டியாக வச்சுக்கணும். இந்த மாதிரி இல்லாமல் நமக்கு தேவைக்கு அதிகமான உணவுகள் வந்து நமக்கு நம்ம வந்து டம் பண்ணி நம்ம உணவுகள் எடுத்துக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு வேளைக்கு நமக்கு இவ்வளோ அமௌண்ட் தேவை அப்படிங்கும்பொழுது அதை விட நம்ம அதிகமான உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும், நமக்கு கரெக்டாக ப்ராப்பராக வந்து டைஜஷன் ஆகாமல் அந்த மந்தம் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி இன்டேக் ஆஃப் வாட்டரும் வந்து நம்ம ப்ராப்பராக எடுக்கல அப்படின்னா, நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போது இந்த மந்தம் வந்து ஏற்படும் பொழுது தொடர்ந்து இந்த மாதிரி இந்த நமக்கு டைஜஷன் வந்து ப்ராப்பராக இல்லாமல், செரிமானம் வந்து கரெக்டாக இல்லாமல், மலச்சிக்கல் வந்து நமக்கு இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு இந்த கீழ்வாதம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அதாவது தொடர்ந்து நாட்பட்டு இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து நமக்கு கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு கீழ்வாதம் வரதுக்கான, அதாவது முழங்கால் மூட்டு வலி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. Oh, my God.